நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் உங்களுக்காக ஒரு சூப்பரான விஷயத்தோட தான் நான் வந்திருக்கேன். நல்லா கேட்டுக்குங்க. காதலியின் கண்ணசைவுக்கு 1000 அர்த்தம் இருக்கும், ஆனால் நண்பனின் கண்ணசைவுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். மச்சான், சூப்பர் ஃபிகர் வருது, டக்குன்னு திரும்பி பாரு. ஸோ நீ அந்த ஃபிகரை திரும்பி பாருங்க, பார்க்காம போங்க. ஆனால் சனிக்கிழமை 7 மணி ஆனால் ஷார்ப்பாக நம்மளோட எஸ்விஎஸ் முக்கோணம் சனாயில் அது இது எது பாருங்க. ஏன்னா உங்களுக்காக ஏகப்பட்ட நகைச்சுவைகள் காத்துட்ருக்கு. இந்த வாரம் அந்த மாதிரியான ஒரு அதிரடி எபிசோடு தான். இன்னும் சொல்லப்போனால் அப்படியே இசை மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஊடுருவுற ஒரு எபிசோடு தான். இசையை பற்றி பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி வந்திருக்கவங்க வந்து இசை சம்மந்தப்பட்டவங்க தானே. ஆமாம், 3 சூப்பரான பிளேபேக் சிங்கர்ஸ் தான் இன்றைக்கி நம்மளோட எபிசோடுக்கு வந்திருக்காங்க. யார் அவங்கன்றத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட எபிசோட் ஃபுல்லாக இசை மழை அப்படியே கொட்ட போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவோட கலக்கிட்டு இருக்கிற ஒரு 3 சூப்பரான பிளேபேக் சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. அண்ட் முதலாவது உட்கார்ந்துருக்கவங்க மியாவ் மியாவ் பூனை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு பாடல் பாடினவங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு, இது தெலுங்கு தெரிஞ்சவங்க இல்லை, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாட்டு, ரிங்க ரிங்கா எல்லாரையுமே ஆட வச்ச ஒரு பாட்டு, அதுக்காக ஃபிலிம்ஃபேரும் வாங்கினவங்க. வெல்கம் டு தி ஷோ பிரியா ஹிமேஷ். பேசுறதுக்கு முன்னாடி உங்க சாய்ஸ் என்ன பாட்டு எங்களுக்காக பாடி காட்ட போறீங்க? பாஷு பாஷு பரதேசி நேனு ஃபாரின் நுஞ்சி வச்சேசானு ரிங்கரிங்காரிங்கரிங்காரிங்காரிங்காரிங்காரே ரோஷம் உண்டா குர்ராள கோசம் வாஷிங்டன்னு வதிலேசானு ரிங்கரிங்காரிங்கரிங்காரிங்காரிங்காரிங்காரிங்காரே. சூப்பர். எங்களுக்கெல்லாம் தெலுங்கு தெரியாதுன்றதுக்காக பரதேசின்றது நடுவில் ரோஷம் உண்டான்னு வேற கேட்குறீங்க. இல்லை, உண்மையாக இந்த ஷோவில் பாடக்கூடிய சாங் தான் நான் நினைக்கிறேன். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது அவங்க மறைமுகமாக நம்மளை திட்டுறாங்களாமா? திட்டுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஏங்க இங்கே நான் பேசிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு அங்கே ஏதாவது வேடிக்கை பார்த்து கேமராமேனை பார்த்துட்ருக்கீங்களா? ஆ, இந்த பக்கம் நான் பேசும்போது என்னை கவனிக்கணும். சொல்லுங்கள். ஆ, சொல்லுங்கள். இந்த இசைத்துறை அனுபவம் எப்படி இருக்குது உங்களுக்கு? அனுபவம், நான் ஆக்சுவலாக 5 இயர்ஸ்லேருந்து நான் பாடிட்டுருக்கேன். அனுபவம் சொல்கிறதுக்கு நிறைய சாங்ஸ், என்னோட சாங்ஸ் எடுத்தாலே நிறைய வெரைட்டியான சாங்ஸ் பாடினதுனால நிறைய அனுபவம் இருக்குது. இன்னும் அனுபவம், நிறைய சாங்ஸ், டிஃப்ரெண்ட் சாங்ஸ் பாடுறதுக்கு ஆசையாக இருக்குது. அனுபவம் எப் இருக்கான்னு நான் கேட்கலையே. நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல? அப்படியே நல்லாவே இருக்கு. ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தி ஷோ பிரியா ஹிமேஷ். அந்த இரண்டு பெண்களுக்கு நடுவில் அப்படியே பயங்கர ஸ்மார்ட்டாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து பாட்டே ஒரு ஒரு பாட்டு பாடி எல்லா பொண்ணுங்களையும் பயங்கரமாக கவர் பண்ணி வச்சுருக்காரு. செக்ஸி லேடி கிட்டவாடி இந்த பாட்டை டக்குன்னு பாடிட்டு இதை நான் சும்மா பாட்டாக பாடினேங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல எஸ்கேப் ஆகி வந்திருக்காரு. எம் கே பாலாஜி, வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நீங்கள் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏகப்பட்ட பெண் ரசிகர்களாமே. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். அடுத்த க்வெஸ்சன், நான் என்ன குவிஸ் காம்படிஷன் நடத்திட்டு இருக்கேன் இங்கே. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக பாட்டிலேயே கண்டினியூ பண்ணிடலாம். உங்களுடைய பாட்டு எங்களுக்காக பாலாஜி. Sexy lady, takta, kitta vaade, ratta, bodhi paadi, aasai meedi, modi modi. Sexy lady, ratta, kitta vaade, ratta, sorgam paadi, sokku meedi, neendi neendi. You want to say welcome to the show, Balaji. And மூன்றாவது உட்கார்ந்துருக்கவங்க நம்ம விஜய் டிவியோட ஓன் ப்ரைட் அப்படின்னு சொல்லலாம். முதன் முதல்ல சூப்பர் சிங்கர் சீசன் ஆரம்பித்தப்போ அதில் கலக்குனவங்க இப்போ பிளேபேக் சிங்கிங்லேயும் கலக்கிட்டு இருக்காங்க. அனிதா, வெல்கம் டு தி ஷோ. ஸோ ஒரு சூப்பர் சிங்கரில் கண்டஸ்டன்ட், அதை தொடர்ந்து இப்போது ஒரு பிளேபேக் சிங்கர், அண்ட் எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? டெஃபினட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்து பாடிட்டு இருந்தேன், பட் தென் எனக்கு இந்த நம்ம விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் வந்து எனக்கு பெரிய ரெக்கக்னிஷன் கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் நிறையா பிளேபேக் பண்ண ஆரம்பித்தேன். நான் எல்லாம் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிப்போம். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? அதனால் சனிதா கார்த்திகேயன் யார் சொன்னது? யாருமே இல்லைன்றாங்க. சரிண்ணா, ஓகே, நீங்க அவங்கள அப்படி கன்சிடர் பண்றீங்க. வேற வழியில் சொல்லிதான் ஆகணும் இந்த நேரத்தில். நீங்க ஏதாவது ஒன்று பேசணும், அதுக்கேற்ற மாதிரி தான் லீடு எடுத்து பேச முடியும். அனிதா, நீங்க எங்களுக்காக ஒரு பாடல்.
வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா, வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா. என் ராத்திரியின் நோவல் நீ, நட்சத்திர தூவல் நீ, நடமாடும் காதல் ஊஞ்சல் நீ, போடு போடு சக்க போடு என பொத்திக்கடி தேகத்தோடு. நீங்களுமா பொண்ணுதான் பரதேசம்னா நீ ராஸ்கல்னா அது நீங்கள் என்னைய வர கை காட்டுறீங்களா? வெல்கம் டு தி ஷோ அனிதா. அண்ட் பாட்டெலாம் பாடி பயங்கர கலாட்டாவாக ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க இந்த நிகழ்ச்சியை. ரெடியாக இருக்கீங்களா கேம் விளையாட? ரெடி. அவங்க மூணு பேருமே தயாராக இருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி பிரியா இமேஷ் இந்த அது இது இது ஃபுல்லாக பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லாக பார்த்தது இல்லை, ஓரளவு பாத்திருக்கேன். பாதியில போயிருவீங்களா பிடிக்காம? நீங்க பேசுறது நீங்க பேசுறது கேட்கவே முடியாது முடியாம பாதியில. ஓகே, உங்க பாட்டுலாம் நாங்க மாத்திர மாதிரி. எஸ் வெரி குட். நீங்க பாலாஜி ஃபுல்லா பாத்தீங்களா? ஃபுல்லா பாத்திருக்கேன், உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அடுத்து எங்க பாட்டை பத்தி பேசுறேன். ஓகே சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன விளையாட போறோம் தெரியுமா உங்களுக்கு? டூப் இல்ல டூப் கண்டுபிடிக்கிறது. டூப் கண்டுபிடிக்கிறது. ஆ, குரூப்ல டூப் தான் நாம விளையாட போறோம். முன்னாடி உங்கள் மூணு பேருக்கும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இப்போ நாங்கள் கொடுத்துருவோம். இதில் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸை ரீட்டைன் பண்ணுறவங்களுக்கு ஒரு அழகான பரிசும் காத்துட்ருக்கு. ஸோ குரூப்பில் டூப் ரவுண்ட் விளையாடலாம். அண்ட் இந்த ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்காக சொல்லிடுறேன். இதில் ஒரு ப்ரொஃபஷனல் சேர்ந்த மூணு பேர் இங்கே வந்து நிற்பாங்க. ரெண்டு பேர் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். அந்த டூப்பை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு ரெண்டு சான்ஸ் தருவோம். இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக, இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் உள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் அவங்கன்றத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். உங்களை கன்ஃபியூஸ் பண்ண போறவங்க, அவங்க எந்த ப்ரொஃபஷன் தெரியுதா ஃபர்ஸ்ட் பிரியா அவங்கள்ட்ட கேட்டுக்கு? இல்ல அவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன். அப்ப பாலாஜி நீங்க சொல்லுங்க யார் இவங்க? இது வந்து எக்ஸாக்ட் பேர் தெரியல, பட் நம்ம ஊர் வெர்ஷன் ஆஃப் நம்ம கேரளால கதகளி மாதிரி நம்ம ஊர்ல இந்த தளி. இந்த களியா? அந்த மாதிரி. அது பேர் உளுத்தங்களியா? என்ன களியோனா இருக்கலாம், அது பேர் தெரியல. அது கேரளால இருக்கிறதே இவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு, ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு பேர் தெரியாது. அடிக்கடி கேரளா போயிட்டு வருவான். எனக்கு தெரியாது, நான் உண்மையே ஒத்துக்கிறேன். இது நைஸ் ஆன்சர். இதே நீங்களும் சொல்லியிருந்திருக்கலாம். ஏய் தெரியலன்னு சொன்னேன். ஓகே ஓகே பரவாயில்ல. இவங்க வந்து தெருக்கூத்து கலைஞர்கள். ஃபீல் பண்ணாங்க அவங்க. யார்கிட்ட சொன்னீங்க? இல்லை கூத்துன்னு சொன்னால் என்ன தப்பாக இருந்தது? தெருக்கூத்து அப்படி தெருக்கூத்து கலைஞர்கள் தான், அதெல்லாம் தப்பே ஆகாது. அது வந்து ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கலை, ரொம்ப கஷ்டமான ஒரு ஆர்ட்டும் கூட. அதுலேருந்து ப்ரொஃபஷ்னல்ஸ் ரெண்டு பேர் இதில் இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் டூப். அது அவங்கள்ட்டருந்து கற்றுக்கிட்டு அப்படியே வந்து உங்களை ஏமாத்துறதுக்காக வந்திருக்காரு. ஓகே, இது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சான்ஸ். அதில் மூணு பேர் சேர்ந்து ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃபர்ஸ்ட் பசர் பிரஸ் பண்ணது பாலாஜி, நீங்க தான். ஏ பி சி மூணு பேர்ல யார் டூப்? பி. என்ன காரணம்? ரெண்டு பேரோட பொசிஷன் ஐடென்டிக்கலாக இருக்குது, அவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் நீங்கள் ஸ்டார்ட்னு சொல்கிறதுக்கு ஒரு 1 செகண்ட் முன்னாடியே கொஞ்சம் அவசரப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதை வந்து பாசிட்டிவாக நினைக்கிட்டோம்னு தெரியல, அதுவும் ஒரு காரணம். ப்ளஸ் அவர் கண்ணில் ஒரு டவுட் தெரியுது. அந்த கண்ணுக்குள்ளே இந்த மையெல்லாம் தாண்டி ஒரு டவுட் வேறு நீங்கள் பார்த்துருக்கீங்க. இல்லை அநேகமாக அதை எடுத்து சொல்லிவிடுவார்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் ஆ, அது நாங்கள் அதுக்காக தான் அதை கொடுத்துருக்கோம். தப்பாக சொன்னால் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் பி கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. ஓகே, பாலாஜி வந்து பி தான் டூப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பி ஃபார் பாலாஜி, அதனால கூட இருக்கலாம். அண்ட் அனிதா நீங்கள் சொல்லுங்கள், செகண்டாக பசர் ப்ரெஸ் பண்ணது நீங்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் சி மாதிரி தோணுது. அதனாலனா அவங்களோட கண்ணில் மேபி ஒரு நர்வஸ்னஸ் தெரிகிற மாதிரி இருக்குது. மைட் பி பி ஆல்சோ, பட் பி அவர் பண்ணிட்டாரு. ஸோ நான் சி. ஸோ அனிதா வந்து சி தான் டூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் கண்ணில் ஒரு நர்வஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பசர் ப்ரெஸ் பண்ணிட்டு ஏதோ ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க பிரியா இமேஷ். உங்களுக்கு வேற வழி இல்ல. ஏதான் டூப்னு சொல்லி ஆகணும். பட் யார் மேல டவுட் இருக்கு? சி மேல டவுட். சி மேல தான் டவுட் இருக்கா? என்ன காரணம்? இவங்க இந்த சுத்தி ஆடும் போதெல்லாம் இவங்க ரெண்டு பேர் சேமா ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி, நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ண மாதிரி இப்படி சுத்தி ஆடுறாங்க. அவர் மட்டும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்தது, அதனால சி. ஸோ பிரியா இமேஷ்க்கு சி மேல தான் டவுட் இருக்கு, பட் வேற வழி இல்ல. கடைசியா பசர் பிரஸ் பண்ணதுனால ஏதான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும். கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல ஃபர்ஸ்ட் பசர் பிரஸ் பண்ணது பாலாஜி,
பி டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. செகண்டாக பசர் ப்ரெஸ் பண்ணது அனிதா, அவங்க வந்து சி டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசியாக பசர் ப்ரெஸ் பண்ணதுனால பிரியா இமேஜ் வழியில் ஏ தான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும். அப்படியே ரொம்ப திங்க் பண்ணிட்டு வேற இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிற மாதிரி இந்த செகண்ட் சான்ஸ் இது தனித்தனியாக பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிறது எம்கே பாலாஜி. நீங்கள் டூப்னு லாக் பண்ண பி. பி நீங்கள் ரெடியா? ரெடி, ஆரம்பிக்கலாம். ஏய் பதக்காய் இடம்பாசூரன் பக்காசூரன் கிசாகவே, ஏய் பாரில் உயிர் மாதி தவனாய் தவி மேஜனம் பதவர் கடிம் பெற்றவனாய், ஏய் பதக்காய் இடம்பாசூரன் பக்காசூரன் கிசாகவே, பாரில் உயிர் மாதி தவனாய் தவி மேஜனம் பதவர் கடிம் பெற்றவனாய், ஏய் கட்டுக்கூட சுங்கூரனே கட்டு கூட சுங்கூடானே பொட்டுமே பல பாலன கட்டவீர் மதர் ராஜவே இந்த விமேஜன கலையன்கள் வந்து மேலினே. அழக்கூடாது அழக்கூடாது, வாட்டா பண்ணுங்க மிஸ்டர் எம் கே பாலாஜி. உனக்கு வேணும்டா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுது. இந்த மாதிரிலாம் நீங்கள் முதல்ல செஞ்சுருந்தீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டேன்னு. ஓகே, என்ன ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா? வேற வழி அடுத்ததாக பர்ஃபார்ம் பண்ண போகிறது அனிதா. நீங்கள் டூப்பன் லாக் பண்ண சி. உலகத்தில் ஒரே கட்டன் துரியோதன மகா நான் வந்தேனே, துரியோதன மகா வந்தேனே, தாயே எந்த தம்பிமார்கள் கூடை சுரே ஃபைனல் பொசிஷனை பார்த்தீங்களா? அப்படி வந்து அப்படி நின்னத ராம்போ படத்தில் வர சில்வர் சார் ஸ்டாலின் மாதிரி அப்படி நின்னாரு. ஸோ அனிதா கன்ஃபியூஸ்டா இல்லை கிளியர்டா? இல்லை நான் சி தான். இல்லை ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் சொன்னால் போதும். ஓகே, இன்னும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. அது பிரியா ஹிமேஷ் உங்களுக்கு வந்து டூப்புன்னு அமைஞ்சு ஏ பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கடவுளாக பார்த்து டூப்புன்ற ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். ஓகேயா, கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க ஏ. இந்த சீலையரகன் வெற்றிமணி மாலை அடவே அர்ஜுன ராஜன் வீரமாக வந்து மேவிலேன். ஆக்சுவலாக இந்த தெருக்கூத்து நான் பார்த்ததில்லை. இவங்க மூணு பேர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். அதெல்லாம் நாங்கள் கேட்கல, டூப்பை சொன்னால் போதுமா? சொன்னாச்சு, மூணு பேர் யாருந்தாலும் சொல்லிடுவாங்கல்ல இந்த டூப்புன்னு. ஆ சொல்லுவாங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ திரும்பவும் நீங்கள் டூப்பை லாக் பண்ணும். அண்ட் இதான் அவங்களுடைய ஃபைனல் சான்ஸும் கூட. இப்போ லாக் பண்ணுறது தான் அவங்களுடைய இறுதி முடிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எம்கே பாலாஜி நீங்கள் சொல்லுங்கள், ஏ பிசி மூணு பேரில் யார் டூப்? இல்லை எனக்கு என்னென்னா வந்து கிட்டத்தட்ட இப்போ அவமானப்பட போகிறோம் தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து சுத்தி சுத்தமாக அநியாயத்துக்கு பண்ணார், அதுவும் ஓப்பனிங்லாம் சும்மா கும்முன்னு எடுத்தார். ஆனால் அது ட்ரைனிங்கா அப்படின்னு டவுட் இருக்குது. இப்போ மாற்றி ஒரு 300 பாயிண்ட் போகிறத விட மாற்றாமல் 200 மாதிரி போகிறத, பட் மாற்றினா கரெக்ட் ஆகிடுச்சுன்னா 100 தானே போகும். இந்த மாதிரி ஏற்றி விட்றதுக்கு ஆள் இருப்பாங்க, அதை நம்பவே கூடாது. மனசில் தோன்றதை செஞ்சிருக்கேன். பி தான், பி தான் மாற்ற போகிறதில்ல. செகண்ட் சான்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணல, வேறு வழி இல்லை. ஓகே, எம்கே பாலாஜி வேறு வழியில் பி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அனிதா நீங்கள் சொல்லுங்கள், ஏ பிசி மூணு பேரில் யார் டூப்? இப்போ ஏயோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறச்சே கொஞ்சம் டவுட் வந்தது, பட் இருந்தாலும் நான் சிஏ சிஏ அல் லாக் சி. ஸோ அனிதா வந்து சி டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. பிரியா ஹிமேஷ் நீங்கள் சொல்லுங்கள், பஸ்ஸர் தான் ஒழுங்காக ப்ரெஸ் பண்ணல, எப்பயாவது டூப்பையாவது ஒழுங்காக சொல்லுங்கள். இந்த ஷோ வந்து நான் ரெண்டு முறை நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து டூப் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவாங்க. டூப் தான் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவாங்க. நான் ஒரு ரெண்டு எபிசோட்ஸ் நான் பார்த்துருக்கேன், அதனால் நான் ஏஏ சொல்லிடுறேன். இல்லை மாற்றிக்கலாமான்லாம் கேட்டிங்களே. சரி நான் ஏஏ வச்சுக்கிறேன். ஏ வச்சுக்கிறேன் ஏங்க இந்த மாதிரிலாம் ஏ லாக் பண்ணுறீங்க? மிஸ்ஸஸ் அனிதா கார்த்திகேயன் நீங்கள் என்னை விட மோசமாக இருக்கீங்க, நான் பரவாயில்ல போல. பிரியா இமேஷ் வந்து ஏவே இருக்கட்டும், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருக்கேன். அதில் வந்து டூப்பு தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிரெயினெல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க பிரியா இமேஷ். அண்ட் இந்த மூணு பேரில் யார் டூப் அப்படிங்கிறத இது நம்ம லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். ஆஹா,
கரண்ட் டூப்புங்கிறத நம்முடைய எம்கே பாலாஜி ரொம்ப சரியாக கண்டுபிடிச்சிருக்கார். வாழ்த்துக்கள் எம்கே பாலாஜி. அண்ட் அனிதா, நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு கண்ணுக்குள்ளே வரைக்கும் பார்த்து நர்வஸ்னஸ்லாம் கண்டுபிடிச்சிங்க, பட் இப்படி ஆயிடுச்சே. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, அதான் சொல்லி அவனு வேறு வழி இல்லை. அண்ட் எப்படி இது இந்த மாதிரி இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக? பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இல்லை, ஜென்யூனாக வந்து எனக்கு செகண்ட் ரவுண்ட் வந்து சீரியஸாக பேசுகிறாருப்பா, ரெண்டு மூணு நிமிஷமாக தான் அப்படி பேசிக்கிறேங்க. ஓகே ஓகே. இல்லை ஆனால் நிஜமாகவே வந்து அவர் செகண்ட் ரவுண்ட் வந்து செமையாக பண்ணார். ஆக்சுவலி நீங்கள் இல்லாமல் பண்ணது வந்து அவுட்ஸ்டாண்டிங், அநியாயமாக பண்ணுங்க. செகண்ட் ரவுண்ட் பயங்கரமாக கன்ஃபியூஷன் இருந்தது, பட் எனக்கு என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின் பண்ணது அந்த அளவுக்கு சூப்பராக ட்ரெயின் பண்ணிருக்கலாம். ஓகே, ஏதோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஏன் எதுக்குன்னு கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகே, வெரி குட் வெரி குட். எவ்வளோ அழகாக தெளிவாக அந்த விளக்கத்தை சொல்லியிருக்காரு பாருங்கள். மேடம், நீங்கள் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? நான் சொன்னேன்ல, யார் டூப்போ அவங்க தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆடுவாங்கன்னு. பி கரெக்ட் தானே? நான் சொல்லலை, இருந்தாலும் நான் சொன்னேன் கான்செப்ட் கரெக்ட் தான். இல்லை இல்லை, அனிதா மாதிரி என்ன முடிவாக என்ன சொல்ல வரீங்க? இல்லை என்ன, நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இதன் மூலமாக சொல்லுங்கள். பாஸ் பாஸ். ஆ, இது நல்ல பதில், பரவாயில்ல. அடுத்த ரவுண்டாவது நல்லா விளையாடுங்க. அதுக்கு முன்னாடி பி, வணக்கம், உங்கள் பேர்? கே வி பபுன் ராஜி. பபுன் ராஜா, சூப்பர் சூப்பர். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஏன்ட்ட கொடுங்க. உங்க பேர் என்னண்ணா? எம் ராஜேந்திரன். எம் ராஜேந்திரன், ஓகே. நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 25 வருஷமா ஆடிட்டு வரேன் சார். 25 வருஷமா? வெரி குட் வெரி குட். ஒரு வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கும் கலைஞரை என்னண்ட கொடுங்க. வணக்கம்ண்ணா, உங்க பேர்? ரவி. ரவி, நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்கண்ணா? 30 வருஷமா இருக்கேன். 30? 30 மேடம். 30. உங்க வயசு அவருடைய அனுபவம் என்ன பார்த்து சொல்லி கண்ணை பார்த்து சொல்லுன்ற மாதிரி மூணு பேருக்கு எங்களுடைய நன்றி. ஒரு அழகான கலையை இந்த மேடையில் வெளிப்படுத்தியிருக்கீங்க, நன்றி. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ஸ்கோர்ஸ் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரவுண்டில் வந்து பிரியா, இமேஷ் அண்ட் அனிதா ரெண்டு பேருமே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தவறான டூப் சொல்லிட்டீங்க. நல்லவேளை மாற்றலை, அதனால் அவங்க ரெண்டு பேருக்குமே 200 பாயிண்ட் தான் கம்மியாகுது. ஸோ அனிதா அண்ட் பிரியா இமேஷ் ரெண்டு பேருமே 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. பட் நம்ம கொடுத்த 1000 பாயிண்ட்ஸ் இவர் அப்படியே வச்சுருக்காரு, ஏன்னா கரெக்டான டூப்பை கண்டுபிடிச்சிட்டார் நம்மளுடைய எம்கே பாலாஜி. ஸோ இப்போ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கீங்க 1000 பாயிண்ட்ஸோட. வாழ்த்துக்கள் எம்கே பாலாஜி.